ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெய்ல்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருங்கை இலையை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீடிங் ரிசல்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இதை வந்துட்டு நம்ம பேர்ட்ஸுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரீடிங் ரிசல்ட்டும் ரொம்பவே அதிகமாகும். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் அதிகப்படியான விட்டமின்ஸு, மினரல்ஸு, அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் ஒமேகா 3, 6, 9 இந்த மாதிரியான எல்லா விட்டமின்ஸுமே இதில் அடங்கியிருக்கு. முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்துட்டு மினரல்ஸ்ன்னு நம்ம வந்துட்டு ரெண்டே இதாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு மைக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், மேக்னீசியம் அண்ட் சல்பர், இது எல்லாமே வந்துட்டு மேக்ரோ மினரல்ஸில் வரும். மைக்ரோ மினரல்ஸில் பார்த்திங்கன்னா அயன், ஜிங்க்கு, காப்பர், மெக்னீஸ், அயோடின், செலீனியம், ஸோ இது எல்லாமே வந்து மைக்ரோ மினரல்ஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ். விட்டமின்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்யூபிள் அப்புறம் நான் சொல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். விட்டமின் ஏ, டி, இ, அப்புறம் கே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்யூபிள் விட்டமின்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேர்ட்ஸோட ஃபேட்டில் வந்துட்டு கரைஞ்சி அது பேர்ட்ஸ் உடம்புல ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அது எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொல்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். முருங்கை இலை மட்டும் இல்லை, அதிலிருந்து வர தண்டு, மரப்பட்டை, அப்புறம் அதில் பூக்கிற பூ, இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுலேயும் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. ப்ரீடிங்கில் இருக்க பேர்ட்ஸ் கொண்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக கால்சியம், விட்டமின் இ, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், காப்பர், இது எல்லாமே அதிகப்படியாக தேவைப்படும். நீங்கள் ப்ரீடிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்லேருந்து முருங்கை இலையை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா சத்துமே அது உடம்புல வந்து ஏற்றிக்கும். ஸோ இது மூலமாக நம்ம எக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃபர்டைலாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முருங்கை இலையில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு எந்தவித லிவர் ப்ராப்ளமும் வராமல் ஈஸியாக தடுத்துடும். இன்கேஸ் உங்கள் பேர்ட்ஸ் ரொம்ப ஃபேட்டியாக இருக்குது, அதை ஃபேட்டை கரைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயட்டில் கண்டிப்பாக முருங்கை இலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே கம்மி, அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவையான சத்துக்களும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நம்ம பேர்ட்ஸுக்கு ரெகுலராகவே பி காம்ப்ளெக்ஸ் மினரல்ஸும் விட்டமின்ஸையும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வாட்டர் சொல்யூபிள் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ்னால தன்னோட உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால இதை கண்டிப்பாக ரெகுலர் டயட்டில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த முருங்கை இலையை வீக்லி 2x or 3x வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய பேர்ட்ஸ்க்கு நான் ரெகுலராகவே கொடுத்துட்டு வரேன். வீக்லி 3 times இல்லைனா 2 times கொடுத்துட்ருக்கேன். அது மூலமாக எனக்கு நல்ல ப்ரீடிங் ரிசல்ட்டு இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு சிக்ஸுக்கு கொடுத்தா அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் நிறையா ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ப்ரீடிங்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், அதாவது எக்கு ஹேட்ச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முருங்கைக்கீரை ரெகுலராக கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய பவுடர் பண்ணியே விற்கிறாங்க, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கை இலையை ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பேர்ட்ஸோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா அதோட ஃபெதர்ஸு, அதோடய க்ரௌத்து, அது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். முருங்கை இலையை ப்ரீடிங் பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செமினல் பேர்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், அதுவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் இருக்க பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அப்புறம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்துட்டு நமக்கு எந்த டிசீஸும் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணாது. சின்ன சின்ன கிளைமேட் சேஞ்சஸ் கூட அது ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ முருங்கையிலேயே உங்கள் ப்ரீடிங் பேர்ட்ஸோட டயட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட ப்ரீடிங் ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.